ீபா சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு ரிவியூவாக இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இங்க வந்து இவங்க ஐஸ்வர்யாவோட அம்மாவை ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க தீபாவோட அம்மா வந்து கேட்குறாங்க என்ன உங்க ரெண்டு பேர் மூஞ்சுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மட்டன் பிரியாணி செய்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மைத்திலி அதுக்கு வந்து மீனாட்சி வந்து சும்மா இருங்க நான்ப்பா அதை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த ராஜேஸ்வரியை ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அடியடின்னு அடித்து விலத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஏமா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபாவோட அம்மா வந்து கேக்குறாங்க அவங்க பின்ன என்ன நம்மளை வந்து எரிச்சல் படுத்திட்டே இருந்தாங்களே நாங்கள் மூஞ்சில் துணியை போட்டு தான் அடித்தோம் அதனால் வந்து யார் அடித்தாங்க அப்படிலாம் தெரியலை நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மைத்திலி வந்து சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனை எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஐஸ்வர்யாவோட அம்மா ஐஸ்வர்யா கிட்ட வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க ஐயோ என்னம்மா எங்கேயும் விழுந்துட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லடி எனக்கு வந்து யாரோ இந்த மாதிரி துணியை போட்டு அடிச்சிட்டாங்க எனக்கு என்னமோ அந்த மீனாட்சி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாச்சா மீனாட்சி அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லடி அவளை எப்போ திட்டிகிட்டே பண்ணல அதனால் அதுக்கு தான் அவள் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் அவங்க ரெண்டு பேர் வந்து பேசுகிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இங்கே மீனாட்சி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க மைத்திலி வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த ராஜேஸ்வரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிட்டோம்ல எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து ஆத்திரம் அடங்கவே இல்லை எனக்கு ஆனந்தையும் ரியாவையும் இந்த மாதிரி போட்டு அடிக்கணும் என் மனசில் உள்ள கோவம் தீர வரைக்கும் அடிக்கணும் அப்போ தான் நான் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் செய்ய வேண்டாம் எதுவும் பிரச்சனை ஆயிரப்போகுது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ மனசு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க மைத்திலி வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க வந்து இவங்க பாத்துடறாங்க தீபா பார்த்துட்டு ரெண்டு பேரையும் வந்து சத்தமா சத்தம் போடாம அப்படி வந்து அமைதியா போது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரியா வந்து பொருள் எடுத்துட்டு ஐயோ யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வராங்க இங்கே வந்து தீபா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அத்தை வேற இல்லை ஏன் வந்து ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறீங்க அது எதாவது பிரச்சனையாக இருந்தாலும் எதுனாலும் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க மேலே தான் வந்து பழி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றா மீனாட்சி வந்து சும்மா இரு தீபா நீ எனக்கு அவ்வளோ கோவம் வருது ரியாவை மட்டும் இன்னும் அடிச்சது பத்தாது ஆனந்தையும் சேர்த்து அடிச்சிருக்கணும் அவளுக்கு நல்ல மூஞ்சு பேர் வரைக்கும் நான் அடிச்சிருப்பேன் நீ தான் இடையில வந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அக்கா நீங்கள் கோவப்படாதீங்கக்கா பொறுமையாக இருங்க அக்கா அப்படின்னு சொல்லி தீபாவும் வந்து சொல்கிறாங்க எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாட்சி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப ரீயா அப்படி அடிப்பட்டி வந்ததை பார்த்தோன்னா ஆனந்த வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட அம்மா வந்து கோவிலெல்லாம் பெருக்கி தொழிச்சு கோலம் போட்டு அவங்க எல்லாமே அழகாக பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ அது பூசாரி வந்துட்டு அந்த பூசாரி வந்து இவங்க கிட்ட கேட்குறாங்க அபிராம கிட்டே நீங்கள் இவ்வளோ வேலைலாம் செஞ்சுருக்கீங்களேம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சாமி நீங்கள் இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க நீங்கள் கேட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்த்திக் கிட்டே வந்து இவங்க தீபா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்க அம்மா வந்து அன்னைக்கு அவங்களோட ஸ்டால் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் கிட்ட நான் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் கோவிலுக்கு போய் அங்க பிரதர்னா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லமேட்டு அவங்க வந்து சொல்றாங்க உடனே கார்த்திக் வந்து நீங்க கோவில்னு சொன்ன உடன்தான் எனக்கு ஞாபகம் வருது அம்மா வந்து க ஒரு கோவில் கடைக்கிறி போவாங்க மனசு சரியில்லைன்னா அந்த கோவில் தான் போவாங்க உங்ககிட்ட அந்த கோவில் பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களா எனக்கு வந்து இந்த கோவில் பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கேட்கறாங்க இல்லையே எனக்கும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சொல்றாங்க என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை அப்படின்னு இங்கே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒரு ஆள் வர வச்சுட்டு அவங்க கிட்ட ஃபோட்டோ காட்டுறாங்க அபிராமியோட போட்டோ அவர் வந்து இது உங்க மாமியார் தானமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா எங்கள் மாமியார் தான் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை காஞ்சிபுரம் கோயில் கிட்ட உள்ள செய்யுரமன் கோயிலில் தான் வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணணுமா அந்த கோயிலில் வச்சே முடிச்சிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை இருந்து அவங்களை கடத்திட்டு போயிருங்க நான் சொல்லும்போது ஒரு மலையிலேருந்து அவங்கள வந்து தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு அப்படி இந்த லெட்டரையும் அவங்க சேரீல வச்சிருங்க அப்படின்னா தற்கொலை மாதிரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களும் அறியாவும் சொல்கிறாங்க ஆமா நீங்கள் பண்ணுற இல்லாமல் கரெக்டாக தற்கொலை மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஐஸ்வ இந்தியாவும் ஏதாவது பிரச்சனைனா எங்களை எதுவுமே மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எதுவும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு அந்த கார்த்திக் பற்றி தெரியாது கார்த்திக் வந்து தீவிரமாக தேடிட்டு இருப்பான் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லெட்டரை கொடுக்குறாங்க ஸோ அவரும் வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஸோ அப்புறம் இங்கே கார்த்திக் வந்து சரி நம்ம மீனாட்சி அணிகிட்ட இதுக்கும் கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்டே போய் அந்த கோவில் பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சிக்கும் இல்லை தெரியல ஆனால் எங்கேயும் போவாங்க நான் ஞாபகம் வந்தால் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி தீபா இவங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் ப்ரேயர் பண்ற மாதிரி இந்த மாதிரி அத்தை சீக்கிரம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சி மைத்திரி எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அப்புறம் அங்கே மீனாட்சி வந்து தண்ணி வந்து இவங்களுக்கு ஊற்றவும் இவங்க வந்து அங்க பிரதர்ஷனம் தீபா வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்